everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் BRS. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். பேங்க் வந்து இந்த காலத்தில் மாடர்ன் சொசைட்டியில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிட்டே வருது. எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு பண பரிமாற்றமாக இருந்தாலுமே நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது பேங்க். அதுதான் ஸ்ட்ரெயிட்டாக நேரில் போய் கொடுக்கலாம் அப்படின்ற காலெல்லாம் போய் ஃபோன்லேயே நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாடர்ன் சொசைட்டியில் பேங்க் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கு பேங்க். அதே மாதிரி பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அதிகமான அமௌண்ட்ஸை வந்து நம்ம வந்து டீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 50 lakhs கிட்டே நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நேரில் போய் கொடுக்குறத விட பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பேங்க் வந்து நமக்கு என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கிட்ட இருந்து லோன்ஸ் வாங்கிக்கலாம், இன்னும் நிறைய வந்து இருக்குது. அதோட இன்னும் யூஸ்ஃபுல் சர்வீசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொத்தம் வந்து 9 points இருக்குது பேங்க் நமக்கு வந்து எந்தெந்த விதத்துலலாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தருது. ப்ராமிசரி நோட் அதெல்லாம் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேங்க் வந்து கரெக்டான டைமில் நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களாவே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அதாவது நம்ம என்றைக்கு பே பண்ணுமோ, இப்போ நான் வந்து ஒரு மந்தில் வந்து 15 அன்னைக்கு வந்து எனக்கு லாஸ்ட் டேட், நான் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 15 தான் எனக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா, நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து 10 அன்னைக்கே பே பண்ணிட்டேன், அந்த மந்தில் 10 அப்போயே நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் தரும். ஸோ டிஸ்கவுண்ட் தராங்க பேங்க் வந்து. செகண்ட் ஒன் வந்து பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு 10,000 தான் இருக்குது அப்படின்னா, நான் வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து சடனாக ஒரு 12,000 வந்து பில் அமௌண்ட் வந்துடுது, இப்போ நான் வந்து பே பண்ணணும் அதை. ஆனால் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 தான் இருக்குது, நான் இப்போ அதை எப்படி பே பண்ணுவேன்? பேங்க் வந்து நம்மளை பே பண்ண அலோ பண்ணும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற மணிலேருந்து 2,000 தந்து நம்மளோட அமௌண்ட்டில் இருக்க 10,000 தந்து நம்ம அந்த 12,000 பில்லை வந்து பே பண்ணிடலாம். இது எப்போ நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட கிரெடிட்ஸ் வந்து குட் அப்படின்னு இருக்கணும், குட் கிரெடிட்டாராக நம்ம இருக்கணும், நம்ம வந்து கரெக்டாக லோன்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு வந்து பேங்க்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், நம்ம மேலே வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை வந்து ஓவர் டிராஃப்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் வந்து நமக்கு வந்து லோன்ஸ் தராங்க. நிறைய நிறைய லோன்ஸ் தராங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கலாம், ஹவுஸ் லோன்ஸ் தராங்க, மேரேஜுக்கு லோன் தராங்க, எஜுகேஷனுக்கு லோன்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து நமக்கு வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் வந்து நம்ம சார்பாக மற்றவங்கக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணும். எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு யாருன்னா இப்போ வந்து டிவிடெண்ட் தரணும், இல்லை செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட வாங்க வேண்டாம், நம்ம பேங்க்கிட்ட அந்த ஜாப் வந்து பேங்க் வந்து நமக்காக முடிச்சு தருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை அவங்க போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. அப்போ நமக்காக பேங்க் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேமெண்ட் வந்து பண்ணும். பேங்க் வந்து நம்ம சார்பாக பேமெண்ட் பண்ணும். இப்போ நான் மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா நான் மறந்துடுவேன். சப்போஸ் இன்கேஸ் நான் சொல்கிறேன், மறக்க மாட்டோம் யாரும், இன்கேஸ் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, இதை வந்து நான் தனியாக பே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பேங்க்கிட்ட அந்த ஜாப் வந்து நம்ம கொடுத்துட்டோம். வந்து கரண்ட் பில் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுவாங்க, நிறைய பேர் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் மந்த்லி மந்த்லி இன்சூரன்ஸ் பே பண்ணணும், ரெண்ட்டு கொடுக்கணும், அப்படி கொடுக்குறதா இருந்தால் மந்த்லி மந்த்லி கொடுக்கணும் அப்படின்றவங்களாம் வந்து பேங்க்கிட்ட போயிட்டு, இல்லை எனக்கு இந்த மந்த்லி மந்த்லி நீங்களே பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, கரெக்டாக அவங்க வந்து நம்ம சார்பாக அந்த பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணிவிடுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை வச்சு அவங்க வந்து அந்த பேமெண்ட்டை வந்து முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நமக்காக பர்ச்சேஸும் பண்ணும், சேல்ஸும் பண்ணும். கஸ்டமர் நம்மளோட சார்பாக பேங்க் வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் வாங்கி வாங்கவும் செய்யும், விற்கவும் செய்யும். நெக்ஸ்ட் வந்து மணி வந்து ரெமிட் பண்ணலாம்.
எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து லோ காஸ்ட்டில் ரெமிட் பண்ணி தருவாங்க. ஒருத்தங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு போகணும், இல்லை நான் வந்து வேறு ஒரு டவுனில் இருக்கேன், வாங்க வேண்டியவங்க வந்து வேறு ஒரு டவுனில் இருக்காங்க அப்படின் போது நமக்கு வந்து அது லோ காஸ்ட்டில் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மணியை வந்து நம்ம ஈஸியாக வந்து கம்மியான விலையில் ஒரு இடத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்களே, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு லோ காஸ்ட்டாக இருக்கும். ஸோ கம்மியான விலையில் நம்ம வந்து மணியை வந்து ரெமிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து, யாரோட கிரெடிட்லாம் வந்து குட் கிரெடிட்டாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பேங்க் வந்து செக்யூரிட்டியும் கேரண்டியும் தருது. குட் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து கேரண்டி தருது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து, பேங்க் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் ட்ராவல்ஸ் செக் வந்து இஷ்யூ பண்ணும். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, பேங்க் வேறு ஒரு ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னா, இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு ஒரு லெட்டர் தருவாங்க. என்னன்னு தருவாங்க? நம்ம வந்து என்ன லோன் வாங்கினாலுமே எல்லா லோனையுமே கரெக்டாக பே பண்ணிவிடுவோம், ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் தருவாங்க. அந்த லெட்டரை வந்து நம்ம அந்த பேங்க்கில் போய் கொடுத்தோன்னா அவங்க வந்து நமக்கு லோன் தருவாங்க. இது வந்து ஒரே கண்ட்ரிக்குள்ளே நடக்கிறத விட, நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அப்ராட் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து நம்மளோட ஹோம் டவுனில் இருக்கிற பேங்க் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற பேங்க்கு அதர் கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம அவங்க வந்து நமக்கு கிரெடிட்டாக லோன் அமௌண்ட்லாம் தருவாங்க. ட்ராவல்ஸ் செக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கரன்சி வேணும், அந்த நாட்டில் இருக்கிற கரன்சி வேணும். இப்போ நம்ம இதில் வந்து ருபீஸில் சொல்லுவாங்க, அங்கே வந்து வேறு ஒரு வேல்யூவில் வந்து அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த நாட்டோட கரன்சி வேணும், அது இல்லை அப்படின்றப்ப நம்ம பேங்க் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு ட்ராவல்ஸ் செக் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு செக் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேட்குறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து அந்த செக்கில் வந்து போட்டு நமக்கு தந்துடுவாங்க. அப்போ நம்ம அதர் கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த நாட்டோட கரன்சி நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செக்கை வச்சு நம்ம வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம், வாங்கவும் செய்யலாம், இல்லை யாருக்குனா கொடுக்கணும் அப்படின்னா எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் இந்த செக்கை வச்சு பண்ணிக்கலாம். அதர் கண்ட்ரிஸோட கரன்சியாக நமக்கு வந்து இந்த ட்ராவல் செக் வந்து பயன்படும். அப்போ பேங்க் வந்து நமக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுது, ட்ராவல்ஸ் செக் வந்து இஷ்யூ பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் பாஸ்புக். பாஸ்புக்னா என்ன? காப்பி ஆஃப் த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த புக் ஆஃப் அ பேங்க். நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த அக்கௌண்ட்டோட காப்பி தான் நம்ம வந்து பாஸ்புக் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்புக் வந்து யாரால் வந்து க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்கர் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கும்னா, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பீரியடில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே அந்த பாஸ்புக்கில் வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பெசிமன் வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்புக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நேம் இருக்கும், இன் அக்கௌண்ட் வித் எந்த பேங்க்கில் நம்ம பிரான்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, டேட், பர்டிகுலர்ஸ், வித்ட்ராவல்ஸ், டெபிட், டெபிட்ஸ், கிரெடிட், டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ், இதுதான் பாஸ்புக்கோட ஃபார்மேட். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கிரெடிட்டில் தான் காட்டும், ஆனால் பாஸ்புக் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். வித்ட்ரால் தான் வந்து டெபிட்டில் வரும், டெபாசிட் தான் வந்து கிரெடிட்டில் வரும். நம்ம பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே வந்து பேங்க்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே வரும். ஆனால் ஒரு கஸ்டமராக நம்மளோட டியூட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து பாஸ்புக்கை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து எனக்கு வந்து நான் என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்ட்ரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட டியூட்டி. அப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து போயிட்டு பேங்க்கில் போயிட்டு எனக்கு வந்து என்ட்ரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பேங்க் பேலன்ஸில் வந்து பாஸ்புக்கில் வந்து ஷோ பண்ணியிருப்போம்ல, பாஸ்புக்கில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும், லாஸ்ட் லைனில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும், அதை வந்து பாஸ்புக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கன்சிலேஷன் பர்பஸ்க்காக பாஸ்புக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் நம்ம வந்து சம் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து பாஸ்புக்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே வந்து ஒரு காலம் வந்து டெபிட் ஆர் கிரெடிட் இருக்குது, அதில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
அதே டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஓவர் டிராஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓவர் டிராஃப்ட்னா என்ன சொன்னேன், நம்மளுக்கு இருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து ஓவர் டிராஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரெடிட் வந்துச்சுன்னா நம்ம டெபாசிட்டில் இருக்கோம், டெபிட் வந்துச்சுன்னா ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் பேலன்ஸ் வரும்ல பாஸ்புக்கில், டெபிட் பேலன்ஸ் தான் என்ன சொன்னேன் வித்ட்ராவல், அது வந்து கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். பாஸ்புக்கில் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா கேஷ் புக்கில் கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். அதே பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா கேஷ் புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸாக இருக்கும், நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பிஆர்எஸ் பார்க்க போகிறோம். ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா என்ன, ரெக்கன்சைல், அதுதான் அந்த வேர்ட்லேருந்து தான் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெக்கன்சைல் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன், காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ, ஒரு ரெண்டு விஷயம் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொரு மீனிங் என்னென்னா எலிமினேட்டிங் த டிஃப்ரென்ஸ், ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல ஒரு ரெண்டு விஷயத்துக்கு நடுவில். இப்போ ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறோம். இப்போ இவங்க வந்து ஒரு 50,000 வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு 40,000 இருக்குன்னா இவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு 10,000 கொடுத்து ரெண்டுத்தையும் 50,000 ஆக்கி ஈக்குவல் பண்ணுறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அந்த டிஃப்ரென்ஸை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அப்போ ரெக்கன்சைல்னா என்ன, காரணம்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் வந்து ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து ரெக்கன்சைல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து டெபாசிட் பண்ணுவோம் இல்லைனா வித்ட்ரால் பண்ணுவோம். அப்போ வந்து ரெண்டு இடத்துல நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ட்ரி பண்ணுவோம். ரெண்டு இடம் அந்த என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்கில் வந்து பேங்க் காலத்தில் வந்து என்ட்ரி பண்ணுவோம். கேஷ் புக்கில் வந்து பேங்க்னு ஒரு காலம் இருக்கும், கேஷ்னு ஒரு காலம் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு மூணு காலம் இருக்கும். இதில் கேஷ் புக்கில் பேங்க் காலம், அதில் வந்து என்ட்ரி பண்ணுவோம். இன்னொரு இடம் வந்து பாஸ்புக், அது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பாஸ்புக் ரெண்டு இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுறோம், ஒன்று கேஷ் புக் பேங்க் காலம், ரெண்டாவது வந்து பாஸ்புக். கேஷ் புக் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பர்சன். இப்போ நான் வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து கேஷ் புக் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ பாஸ்புக் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவா, ஃபஸ்ட்டே சொன்னோம் பாஸ்புக் வந்து பேங்க் தான் வந்து, அது பேங்க் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தரும். அப்போ கேஷ் புக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க பேலன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஆப்போசிட் இன் நேச்சர், அதோட தன்மையில் வந்து எதிரெதிராக இருக்கும். அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆனால் தன்மை வந்து வெவ்வேறாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு பர்சன் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து 1,00,000 அமௌண்ட் வச்சுருக்காரு, அப்போ அந்த 1,00,000 அமௌண்ட் வந்து எங்கே இருக்கும், பாஸ்புக்கில் வந்து டெபாசிட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்னேன் பாஸ்புக்கில் டெபாசிட்னா கிரெடிட் சைட், அப்போ அந்த 1,00,000 வந்து பாஸ்புக்கில் கிரெடிட் சைடில் இருக்கும். ஆனால் ஏன்றவருக்கு அது வந்து டெபாசிட், அப்போ அவர் கேஷ் புக்கில் அந்த அமௌண்ட் எங்கே வச்சுருப்பார், டெபிட் சைடில் வச்சுருப்பார். அமௌண்ட் வந்து ரெண்டு இடத்துலையுமே 1,00,000 தான், ஆனால் அதோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாஸ்புக்கில் வந்து அது வந்து கிரெடிட் சைடில் இருக்கும், ஆனால் கேஷ் புக்கில் டெபிட் சைடு இருக்கும். இதுதான் அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் நேச்சர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய நேரங்களில் வந்து இந்த ரெண்டு பேலன்ஸும் வந்து மேட்ச் ஆகாது, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நிறைய டைம் வந்து இந்த ரெண்டு அமௌண்ட்டும் மேட்ச் ஆகாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி மேட்ச் ஆகாமல் போகும்ல, அதுக்கான காரணத்தை வந்து நம்ம இல்லாமல் பண்ணலாம். அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்னேன், ஏபின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன், இல்லாமல் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து அந்த என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து இல்லாமல் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணுற ப்ராசஸை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கன்சிலேஷன்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறது, எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே சேம் அமௌண்ட்டாக கொண்டு வர்றது, அதுதான் வந்து நம்ம ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெக்கன்சைல் பண்ணுறோம்ல பேங்க் பேலன்ஸையும்
கேஷ் புக்கையும் வந்து ரெண்டுத்தையும் ஈவனாக கொண்டு வர்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெக்கன்சைல் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து என்னென்ன காசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ரெக்கன்சைல் பண்ணுற ப்ராசஸ்ஸை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸோடு நம்ம காட்டுறோமோ, என்ன காரணம் அப்படின்றத காட்டி நம்ம வந்து அதை எலிமினேட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஆர்எஸ், அது என்னென்ன விதத்தில் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பிரிங் அவுட் பண்ணும். அது எந்த புக்கில் இருந்தாலும் சரி, கேஷ் புக்கில் எரர் இருந்தாலும் சரி, பாஸ் புக்கில் எரர் இருந்தாலும் சரி, யாருனாலும் தப்பு பண்ணலாம், நம்மளும் தப்பு பண்ணலாம். நம்ம என்ட்ரி பண்ணும்போது இப்போ நான் 5000 என்ட்ரி பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா அது 50,000 ஆகிடும். அப்போ வந்து கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேங்க்கரும் வந்து தப்பு பண்ணலாம், என்ன தப்புனாலும் அவர் வந்து பண்ணலாம். அப்போ என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து இது வந்து வெளியில் கொண்டு வந்து காட்டும். பிரிங் அவுட்னால் காட்டுறது, வெளியில் கொண்டு வந்து காட்டுறது. அப்போ பிரிங் அவுட் எனி எரர்ஸ், என்ன தப்பாக இருந்தாலும் அது வந்து காட்டிடும். செகண்ட் வந்து அன்டியூ டிலே, செக் வந்து கிளியர் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு செக்கை வந்து போய் கொடுத்துருவேன், பேங்க்கிட்ட போயிட்டு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வர வேண்டிய செக்காக, வர வேண்டிய அமௌண்ட்டுக்கான செக்காக இருந்தாலும் சரி, நான் ஒருத்தருக்கு தர வேண்டிய அமௌண்ட்டுக்கான செக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் கொண்டு போய் பேங்க்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த செக்கை கிளியர் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம். அவங்க வந்து எப்போனாலும் போய் கொண்டு போயிட்டு கொடுக்கலாம், செக்குக்கு வந்து டைம் இருக்கும், அது வேலிடேட் வந்து அதுக்கு அந்த செக்குக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. அப்போ அவங்க எப்போனாலும் அந்த செக்கை கொண்டு போயிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அன்டியூ டிலே, அன்டியூனால் ரொம்ப எக்ஸசிவாக, இம்ப்ராப்பராக, ரொம்ப அதிகமான டிலே இருக்கும்ல அந்த கிளியரன்ஸ், செக் கிளியர் பண்ணுறதுக்கும். நான் போயிட்டு ஒரு டேட்டில் கொடுக்குறேன், அப்போ அவங்க ஒரு டேட்டில் கொண்டு போயிட்டு அந்த செக்கை கிளியர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டைம் கேப் இருக்கும். அந்த டிலேவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பிஆர்எஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து அடிக்கடி வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ரெக்கன்சிலேஷன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ் வந்து அடிக்கடி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம், அடிக்கடி வந்து ரெண்டுத்துக்கும் அமௌண்ட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது, ஸோ நான் எனி டைம் வந்து பிஆர்எஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது அந்த அக்கௌண்ட்டன்ட் வந்து எம்பல்ஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. எம்பல்ஸ்மெண்ட் அப்படின்னா பிறர் பணத்தை வந்து கையாளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களோட பணத்தை வந்து கையாளுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டன்ட் வந்து நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தராங்கன்னா அது வந்து அவரோட பணம் கிடையாது, நம்மளோட பணம். அப்போ அந்த பணத்தை வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாருல, அந்த ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து எம்பல்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுவார், கண்டினியூஸாக நான் இந்த ஒரு வேலையே பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் எப்போ பாரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் எனி டைம் எவ்ரி டைம் வந்து நான் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே வந்து பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தொய்வு வந்துடும், ஒரு மாதிரி டல்லாகிடுவார், எப்பயுமே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டல்லாகிடுவார். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பொசிஷன், பேங்க் பேலன்ஸோட ஆக்சுவல் பொசிஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது, காசஸ்னால் காரணம், என்னென்ன காரணத்தினால டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன காசஸ், 3 காசஸ் வந்து மேஜராக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைமிங் வந்து டிஃபர் ஆகும். இப்போ கேஷ் புக்கில் வந்து ஒரு டைமில் நான் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்புக்கில் வேறு டைமில் என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு ரெக்கார்ட்ஸ்க்கும் வந்து டைமிங் டிஃபர் ஆகும், ஒரு டைம் கேப் நடுவில் இருக்கும். ஸோ அப்போ இதனால் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு 50,000 வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கொண்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போகும்போதே என்னோடய கேஷ் புக்கில் வந்து நான் என்ட்ரி பண்ணிவிடுவேன், பேங்க்கில் வந்து 50,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து என்ட்ரி பண்ணிவிடுவேன். ஆனால் பாஸ்புக்கில் வந்து அந்த என்ட்ரி வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நான் எப்போ கொண்டு போயிட்டு பாஸ்புக்கை பேங்க்கில் கொடுக்குறனோ அப்போ தான் அவங்க வந்து அந்த 50,000 அதில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். இதே விஷயந்தான் செக்குக்கும் சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு அமௌண்ட்டு கொடுக்குறேன், நான் வந்து வேறு ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதிட்டேன், ஒரு 10,000 ஒரு செக் எழுதிட்டேன் அப்படின்னா, செக் எழுதின உடனேவே என்னோடய கேஷ் புக்கில் வந்து அந்த 10,000 வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவேன், அது வந்து வெளியில் போகும்ல, நான் வந்து பே பண்ணுறேன். அப்போ அந்த 10,000 வந்து நான் ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். அந்த செக்கை அவர் வந்து அவரே வச்சுருக்கலாம், இல்லைனா உடனே கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுக்கலாம். ஆனால் பேங்க் வந்து அந்த 10,000 எப்போ வந்து அவருக்கு கொடுக்குறாங்க, நான் செக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் பேங்க் வந்து இன்னும் அந்த அமௌண்ட் வந்து அவர்கிட்ட கொடுக்கல அப்படின்னா ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்கிட்ட வந்து 10,000 கம்மியாக இருக்கும்,
அவர்கிட்ட வந்து பேங்க் பாஸ்புக்கில் வந்து 10,000 அதிகமாகவே இருக்கும். அப்போ டைமிங்கால் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டு புக்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து டிரான்சக்ஷன்ஸ். டிரான்சக்ஷன்ஸ் அப்படின்னா பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க் வந்து நிறைய டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் நம்ம இருக்கோம் இல்லை, நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு இன்டிமேட்டிவ் பண்ணாமல், எந்த ஒரு முன்னறிவிப்பும் சொல்லாமல் டப்புன்னு வந்து ஒரு டிரான்சக்ஷனை பண்ணி முடிச்சிருவாங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து போட மாட்டாங்க, மந்த்லி மந்த்லி அவங்களே கரெக்டாக போட்டுருவாங்க. அப்போ அது வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து பேங்க் பாஸ்புக்கை கொண்டு போயிட்டு என்ட்ரி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டே அவங்க வந்து என்ட்ரி போட்டுருவாங்க, அங்கே வந்து பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஆனால் என்னோடய கேஷ்புக், நான் ஒரு கேஷ்புக் வச்சுருப்பேன்ல, அந்த கேஷ்புக்கில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு அமௌண்ட்டே கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நிறைய எதனா ஒரு அமௌண்ட் வந்து பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பேங்க் பாஸ்புக்கில் தான் அவங்க வந்து அதை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. எனக்கு கேஷ்புக்கில் எப்போ தெரியும்னா, நான் போயிட்டு பாஸ்புக்கில் என்ட்ரி போடும் போது தான் எனக்கு கேஷ்புக்கில் வந்து நான் என்ட்ரி பண்ணுவேன், ஓ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து யாராச்சும் வந்து டக்குன்னு ஒரு 5,000 அமௌண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து பாஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும், எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எப்போ பேங்க் வந்து எனக்கு வந்து என்னோடய பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு தராங்களோ அப்போ தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் எனக்கு தெரிய வரும். என்னோட நாலேஜ் இல்லாமலே பேங்க் வந்து சில டிரான்சாக்ஷன்ஸை மேக் பண்ணும். அப்போ வந்து ரெண்டு புக்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் வந்து எரர்ஸ். எல்லாருமே வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம், அதான் நான் சொன்னல ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ, ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டாலும் சரி கம்மியாக போட்டாலும் சரி அது வந்து தப்பு தான், அமௌண்ட் வந்து டோட்டலாக அப்படியே டிஃபர் ஆகும். அப்போ நம்மளாக பண்ணுற தப்பு, எரர்ஸ், மிஸ்டேக் இதெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எரர் பண்ணுறோம்ல, தப்பு பண்ணுறோம்ல, அந்த தப்பு பண்ணுறதை வந்து டாலி பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் தான் பிஆர்எஸ் போடுவோம். எந்த சுச்சுவேஷனில் நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ 3 காசஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைமிங், செகண்ட் ஒன் வந்து டிரான்சக்ஷன்ஸ், தேர்ட் ஒன் வந்து எரர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் காசஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் தட் ஃப்ரீக்குவென்ட்லி காஸ் எ டிஃப்ரென்ஸ். சில காரணங்கள் வந்து தொடர்ந்து வந்து டிஃப்ரென்ஸுக்கு காரணமாக இருக்கும். அடிக்கடி ஃப்ரீக்குவென்ட்லினா அடிக்கடி, கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற காரணங்களை தான் இப்போ வந்து பார்க்க போகிறேன், என்னென்ன காரணங்களால் அடிக்கடி வந்து ரெண்டு புக்குக்கும் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். செக்ஸ் இஷ்யூட்னா நான் வந்து ஒருத்தருக்கு வந்து செக் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன், எதனா அவருக்கு வந்து பைசல் பண்ணணும், அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் வந்து ஒரு செக் எழுதுகிறேன், அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை இன்னும் கொண்டு போயிட்டு பேங்க்கில் வந்து கொடுக்காமல் இருக்கார். அப்போ அந்த டைமில் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய கேஷ்புக்கில் வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து பைசல் ஆகிடுச்சி, செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். செகண்ட் பாயிண்ட் வந்து செக்ஸ் பெய்டு இன்டூ த பேங்க் பட் நாட் கிளியர்டு. அப்படின்னா நமக்கு யாரோ வந்து செக் தந்திருக்காங்க, நமக்கு வந்து அமௌண்ட் அவங்க தரணும், அதுக்காக அவங்க வந்து நீங்கள் வந்து செக்காக எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் வந்து ஒரு அமௌண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை போயிட்டு பேங்க்கில் போய் கொடுத்துருவேன், இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து தரணும், அதுக்காக செக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் கொடுத்துட்றேன் அந்த செக்கை. ஆனால் அவரோட அமௌண்ட்லேருந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த மணியை வந்து பேங்க் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு, நான் வந்து செக்கை போயிட்டு பேங்க்கில் கொடுத்துருவேன், ஆனால் பேங்க் வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுவாங்கள்ல, நமக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. எப்போ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, நம்ம எதனா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தந்துக்கிட்டே இருப்பாங்க, மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இல்லை ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆஃப் இயர்லியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க.
இல்லை மந்த்லி மந்த்லி தருவாங்க, இல்லை இயர்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ட்ரி பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ட்ரி பண்ணுவாங்க, நம்ம லேட்டராக தான் வந்து அதை என்ட்ரி பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு பை த பேங்க். அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம கிட்டே இருந்து வாங்குவாங்க. நம்ம வந்து இப்போ ஏடிஎம்மில் போயிட்டு அமௌண்ட் எடுக்கும்போது அவங்க வந்து அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து எக்ஸ்பென்ஸாக வாங்கிப்பாங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எதனா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணுவோம்ல, எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது, அதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த காசை வந்து எடுத்துப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டையும் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அவங்க எடுத்த உடனேவே அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன்ஸ் கலெக்டட் பை த பேங்க். அவங்க எதனா கலெக்ட் பண்ணுறாங்க நமக்கு வர வேண்டியதை. ஃபர்ஸ்டே வந்து பேங்க்கோட சர்வீஸில் வந்து நான் பார்க்கும்போது சொன்னேன், பேங்க் வந்து நம்ம கஸ்டமர் சார்பாக வந்து டிவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். நமக்கு வர வேண்டிய பணத்தை நம்ம வந்து வாங்காமல் பேங்க்கை வாங்க சொல்லிவிட்டு அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டைமில் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க, வாங்க வேண்டிய பணத்தை அவங்க போயிட்டு கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது எனக்கு தெரியாது, நான் என்ட்ரி பாஸ்புக்கில் எப்போ என்ட்ரி போடுறாங்களோ அப்போ தான் தெரியும். அப்போ அங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அமௌண்ட் வந்து நமக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்றப்ப அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். என்னோடய கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும், எனக்கு வந்து அது தெரியாது. என்னோடய நாலேஜ் வந்து இல்லாமல் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாஸ்புக்கில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும், கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் பேமெண்ட் பை த பேங்க். பேங்க்காக போயிட்டு எதனா பேமெண்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டில் வந்து ரெடியூஸ் ஆகிடும். எதனா பேமெண்ட் பண்ணுறாங்க, நமக்காக எதனா அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து கம்மியாயிடும். நம்மளோட கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் பேமெண்ட் இன்டூ த பேங்க் பை எ கஸ்டமர். இது என்னென்னா யாருன்னா ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டாக பேங்க்குக்கிட்ட போயிட்டு பே பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அது தெரியாது. இப்போ யாருன்னா ஒருத்தரவங்க வந்து நேராக நமக்கு தர வேண்டிய மணியை வந்து பேங்க்கில் போயிட்டு கொடுத்துட்றாங்க, பேங்க்கில் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டுடுறாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியாது. அவர் வந்து பே பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே தான் வந்து என்ட்ரி இருக்கும், நான் வந்து என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ அந்த டைமில் பேங்க்கில் யாருன்னா டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்ஹானர் ஆஃப் அ பில் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். நம்ம வந்து ஒரு பில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, பேங்க் வந்து நம்ம பில்லை கொடுத்த உடனே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது பேங்க் என்ன பண்ணுன்னா நம்ம கிட்டே அதுக்கான சார்ஜை வாங்கிக்கும். அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்கல்ல, அமௌண்ட் வந்து குறைச்சி இது பண்ணாங்கல்ல, அப்போ அதுக்கான சார்ஜை வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அது வந்து நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அதுக்கான அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. நம்ம வந்து எப்போ பாஸ்புக்கை கொண்டு போய் கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அது தெரியும். அப்போ பில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும்போது, டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு டிஸ்ஹானர் ஆகும்போது அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். லாஸ்ட் ஒன் வந்து பில்ஸ் கலெக்டட் பை த பேங்க் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் த கஸ்டமர். நம்ம வந்து பில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது பேங்க் நமக்காக போயிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும், பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து அதை வந்து டெபிட் பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கு வந்து லேட்டராக தான் தெரிய வரும். அப்போ அந்த டைமில் வந்து பேங்க் வந்து நமக்காக பில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, நம்ம பண்ண மாட்டோம். அப்போ அந்த டைம்லேயும் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும்.